நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில தினங்களாக ஆசிரியர்கள் பற்றி, குரு எப்படி இருக்க வேண்டும், பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்று பெரியவர் சொன்ன பல விஷயங்களை பார்த்தோம். இன்றைக்கு சற்று வித்தியாசமாக பெரியவரால் பக்தர்கள் சிலருக்கு நேர்ந்த அனுபவங்கள், இந்த அனுபவங்களை நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன், பெரியவருடைய பாதுகைகள் பல வீடுகளிலே இருக்கிறது, ஆயிரக்கணக்கான பாதுகைகள். அந்த பாதுகைகளை, பாதரட்சைகளை பெரியவராக கருதி, குருவாக கருதி பூஜை அறையிலே வைத்து இன்றைக்கு எல்லோரும் வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மதத்தில் மட்டும்தான் கால்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு, காலில் விழுந்து வணங்குவது அப்படிங்கிறது நம்ம ஒரு மதத்தில் மட்டும்தான். குருவின் கால்கள், இறைவனுடைய கால்கள் தான் உலகத்தில் ரொம்ப பெருசு. கால்கள் பெருசு, அதை விட பெரிது கால்களில் அணிகின்ற பாதரட்சை. ஒரு மகான் அணியும் பொழுது அது ரட்சிக்கின்ற ஒன்றாக ஆகிறது. சாமானியப்பட்ட ஒரு மனிதன் அணிகின்ற பொழுது அது தேய்ந்து போகின்ற ஒரு செருப்பாக ஆகிவிடுகிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். அது ஒரு ரட்சை, நம்மை காக்கின்ற ஒரு ரட்சை. நாம் அந்த திருவடியை பற்றி கொண்டிருக்கிறோம் என்னும் பொழுது உருவம் நமக்கு மேலே இருந்து கொண்டு நம்மை வழிநடத்துகிறது அப்படிங்கிறது தான் சூட்சமம். அப்படிப்பட்ட பாதுகை இன்றைக்கு பல வீடுகளில் இருக்கிறது. அதில் பெங்களூரை சேர்ந்த ஹேமா சோமசுந்தரம் என்பவர் இந்த பாதுகை தொடர்பான தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார். அது வந்து ஒரு புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த புத்தகத்தை பற்றியும் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். ரொம்ப அந்த புத்தகத்திலே இருந்து இந்த அன்பர்கள் சொன்ன பல அரிய அனுபவங்களை எல்லாம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த திருமதி ஹேமா சோமசுந்தரம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, எங்களுக்கு பூர்வீகம் கும்பகோணம், அங்கே ஹிந்து ஹைஸ்கூலில் நான் வந்து படித்தேன், ஹிந்து ஹைஸ்கூலினுடைய மாணவி நான். அதாவது திருவல்லிக்கேணியில தான் நான் தங்கியிருந்தேன், அங்க இருக்கக்கூடிய ஹிந்து ஹைஸ்கூல்ல நான் படித்தேன். எனக்கு திருமணமாகி எனக்கு வந்து இரண்டாம் முறையாக நான் கர்ப்பம் தரித்திருக்கிறேன். அப்பொழுது திருவாதிரைக்கு முதல் நாள், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முதல் நாள் ஒரு கனவு எனக்கு வந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னா, நீல வேஷ்டி கட்டி கொண்ட இருவர் பேசிக்கொண்டே போகிறார்கள். அவர்கள் வந்து சபரிமலைக்கு போகிறார்கள், சபரிமலை பக்தர்கள். இருமுடியை அவர்கள் கட்டி கொண்டு சபரிமலைக்கு போகிறார்கள். அவர்கள் வந்து நான் இருக்கின்ற இடத்திலே வந்து தங்கி அந்த இருமுடியை கீழே இறக்கி வைத்துவிட்டு சிரம பரிகாரம் செய்கிறார்கள். திரும்ப கிளம்பி போகும்போது இருமுடியை மறந்து விட்டு அவர்கள் போய்விடுகிறார்கள். நான் உடனே அதை பார்க்குறேன், பார்த்துட்டு அடடா மறந்துட்டு போகிறாங்களே இருமுடிய அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருமுடியை எடுத்துக்கொண்டு போய் அவர்களிடம் கொடுக்கணும், நான் கர்ப்பிணி, என்னால் அதை எடுத்துகிட்டு போக முடியாது, நான் முதல்ல தொடராமா வேண்டாமா அப்படின்லாம். ஏன்னா அது வந்து ரொம்ப புனிதமானது, விரதம் இருந்து எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற ஒரு விஷயம். அதனால் எனக்கு பல சங்கடம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், என் தங்கை கல்யாணியை கூப்பிட்டு அதை எடுத்துக்கொள்ள சென்று தேடி கொண்டு போய் அவர்கள்ட்ட போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு நான் சொல்கிறேன். என் தங்க கல்யாணியும் எடுத்துக்கொண்டு போய் அவர்களிடம் தருகிறார்கள். அவர்களுக்குள்ள அப்போ ஒரு கட்டத்தில் இருவரும், அதாவது அந்த ரெண்டு பேரும் ஒன்றாகி எனக்கு பெரியவராக கண்ணுக்கு தெரிகிறார்கள், பெரியவராக எனக்கு காட்சி தருகிறார்கள். அப்போ பெரியவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், என் வயிற்றை தடவி உனக்கு பெண் குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் நீ நித்திய மடிதான் அப்படின்னு சொல்கிறார். நல்ல வார்த்தையை கவனிக்கணும், உனக்கு பெண் குழந்தை பிறக்கும், அதன் பின் நித்திய மடிதான் என்கிறார். அது அந்த கனவை வந்து நான் என்ன பண்ணுறேன், கனவு கலைகிறது, கலைந்த பிறகு என்னுடைய கணவர்கிட்ட நான் அந்த கனவை பகிர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, அதே போல் அந்த கனவில் எனக்கு என்ன வந்ததோ அதே போல் எனக்கு பெண் பெற குழந்தை பிறந்தது. அதற்கு பிறகு வயிற்றில் எனக்கு பிரச்சனை ஏற்பட்டு டாக்டர்கிட்ட போன பொழுது கர்ப்பப்பை நீக்கணும், வேற வழி இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு கர்ப்பப்பையை நீக்கி விட்டார்கள். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, கர்ப்பப்பையை நீக்கிட்ட நிலையில எனக்கு வந்து இந்த தூரம் குளிக்கிறது போன்ற தீட்டுச் சடங்குகள் எதுக்குமே இடம் கிடையாது என் வாழ்க்கையில். மடி அப்படின்னு சொன்னால் தீட்டுக்கு இடம் கொடுக்காத ஒரு நிலைதான் மடி. நித்திய மடி என்று சொன்னார். இப்பொழுது நான் நித்திய மடி, எனக்கு இனிமேல் தீட்டுக்கு இடமே கிடையாது, என் வாழ்க்கையில் அதுக்கு இடமே இல்லை.
அதனால நித்தியமடி என்று எனக்கு பெரியவர் சொன்னதனுடைய பொருள் எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. எனக்கு பிறந்த அந்த பெண் குழந்தை இருக்கிறாளே, அந்த குழந்தைக்கு பத்மினின்னு பேர் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வராங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை எனக்கு ரொம்ப உடல் நலம் குன்றின ஒரு நிலையில நான் வந்து பெரியவரை தரிசிக்க சென்றேன். அப்பொழுது பெரியவருக்கு கனகாபிஷேகம் நடந்தது. அதை வந்து பார்க்கின்ற ஒரு பாக்கியம் எங்களுக்கு வாய்த்தது. நாங்கள் ஒன்றும் சும்மா போல பெரியவரை பார்க்க, எப்பொழுதுமே குருநாதர்களை நாம் தரிசனம் செய்ய செல்லும் பொழுது பூ பழம் இவற்றோடு தான் செல்ல வேண்டும். குரு என்று நாம் யாரை கருதுகிறோமோ, குரு என்று நாம் யாரை மதிக்கிறோமோ, அவர்களை வெறுங்கையோடு சென்று பார்க்கக்கூடாது. இதை வந்து அவசரப்பட்டு கொச்சைப்படுத்தி அர்த்தப்படுத்திக் கொள்ளவும் கூடாது. உடனே கையில் ஒன்றுமே இல்லைன்னா அப்போ போய் பார்க்கவே முடியாதா, பார்க்கவே கூடாதா என்றெல்லாம் குயுக்தியாக கேள்வி கேட்கவே கூடாது. ஒரு ஒரு குரு அவரை நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ஒருத்தர் வந்து டியூஷன் சொல்லி கொடுத்தார், அவரும் எனக்கு குரு. எனக்கு வந்து ஒருத்தர் கிதார் வாசிக்க கற்றுக் கொடுத்தார், அவரும் எனக்கு ஒரு குரு. எனக்கு ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களுக்கு குருவாக இருந்து இப்படியெல்லாம் செய்யாத, இப்படியெல்லாம் செய், இதுதான் உனக்கு நல்லது என்று சொல்லி வழிகாட்டியாக இருந்தார், அவர் எனக்கு குரு. அவரை வந்து எனக்கு இப்போ சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. அப்போது ஆஹா, நமக்கு வந்து உதவி செய்தவர், நமக்கு வழிகாட்டியவர், நம்முடைய அதாவது அவர் ஒரு விளக்கு அப்படின்னும் பொழுது நம்ம நன்றியை நம்ம வேற எந்த வகையில் காட்ட முடியும், கிராட்டிடியூடை எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும்? அதனால அதை ஒரு மிகப்பெரிய பண்பாடாக சொல்லி இருக்கிறார்கள். என்ன விருப்பம் போல செய்யணும்னு சொன்னால் செய்யவே மாட்டோம், எல்லாரும் செய்யவே மாட்டார்கள். அதை கட்டாயப்படுத்தினால்தான், இது மனித இயல்பு சுபாவம். அதனால இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பெரியவரை தரிசனம் செய்ய போகும்பொழுது பூ பழம் இவற்றோடு ஒரு பாதுகை ஒன்றை செய்து எடுத்து கொண்டு போனோம். எதற்கு அப்படின்னு சொன்னா, அவர் அதை அணிவிக்க செய்து அவர் அதை அணிந்து கொண்டு திருப்பி கொடுத்துட்டா போறோம். அது அவர் அணிந்தது, அவருடைய பாதுகை. அதற்கு பிறகு எங்கள் வீட்டு பூஜை அறையில அவரே இருப்பதாக நினைத்து கொண்டு பூஜை செய்து சந்தோஷப்படுவோம். இதுதான் இந்த பாதுகையை எடுத்து செல்லுகின்ற அத்தனை பேருடைய எண்ணம். சிலர் வந்து பாதுகையை கொடுத்துட்டு பெரியவா பார்த்து யாருக்கு வேணா அதை கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா, நான் பாதுகையை சமர்ப்பிக்கிறேன் என்று வேண்டிக் கொள்ளுவதும் உண்டு. பாதுகையை கொடுத்து விட்டு அது எங்களுக்கு வேணும்னு கேட்டு வாங்கி கொண்டு செல்லுகின்றவர்களும் உண்டு. அது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. பாதுகை சமர்ப்பணம் என்று பெயர். இவர்கள் அந்த பாதுகையை எடுத்துக்கொண்டு போன பொழுது அங்க இருக்கக்கூடிய அன்னைக்கு மடத்துல சரியான கூட்டம், எள்ளு போட்டு எடுக்கிறதுக்கு இடம் இல்லை அந்த அளவுக்கு. அப்ப அங்க இருக்கிற அந்த ஸ்ரீகாரியம் இருக்கிறாரே, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கூட்டத்துல இந்த பாதுகையை வந்து பெரியவா வந்து போட்டுக்கொண்டு அமர்வதோ அல்லது உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கறதுங்கிறதோ சாத்தியம் இல்லை. நீங்க தான் பாக்குறீங்களே, பா எத்தனை பேரு, அவர் யார பார்ப்பார், யாருக்கு என்ன செய்வார், கிட்ட எங்களாலேயே பக்கத்துல போய் நின்று ஒரு நிமிஷம் பேச முடியல பாருங்க என்று ஸ்ரீகாரியம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இவர்களுக்கும் தெரிகிறது, அடடா இப்படிப்பட்ட ஒரு நாளாக அமைந்து விட்டதே, நமக்கு நம்முடைய விருப்பம் ஈடேறாத போல் தெரிகிறதே, சரி இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நினைக்கும் பொழுது பெரியவர் கூப்பிடுறார் ஒரு ஆச்சரியம் போல, அவர்களை பார்த்து விட்டு கிட்ட வா அப்படிங்கிறார். இவர்களும் கூட்டத்தை விலக்கி கொண்டு கிட்டே சென்ற உடனே கையில பாதுகை இருப்பதை பார்த்து அந்த பாதுகையை வாங்கி கொண்டு அதை காலில் அணிந்து கொள்ளுகிறார். அணிந்து கொண்டு 30 நிமிஷம் அந்த பாதுகையை அணிந்து கொண்டு பக்தர்களுக்கு தரிசனம் தந்து தீர்த்த பிரசாதம் தந்து எல்லாம் செய்துவிட்டு அதற்கு பிறகு அந்த பாதுகையை கழட்டி இந்த அழுத்துக்கோ என்று சொல்லி கொடுக்கிறார். இன்று வரை அந்த பாதுகை எங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டில் அந்த பாதுகை என்பது பாதரட்சை மட்டும் அல்ல, அது எங்களை பொறுத்த மட்டும் ஒரு வகை மருந்து. அதாவது இந்த மனித பிறப்பு அப்படிங்கிற பிறப்புக்கு மருந்து, எங்களுக்கு வருகிற எல்லா விதமான துன்பங்களுக்கும் அது மருந்து அப்படிங்கிற ஒரு பாதுகை. நாம் பக்தியோடு இருக்கும் பொழுது அது பெரியவருக்கு எப்படி தெரிகிறது? நாம் போய் அவர்கிட்ட நின்று சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவர் ஒரு திரிகால ஞானி அப்படிங்கிறதுக்கு 100,000 சம்பவங்கள், அதில் ஒரு சம்பவம் இது. அவர்கிட்ட போய் யாரும் இப்படி பாதுகை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள், நீங்கள் போடணும்னு யாரும் சொல்லலை. ஆனால் இந்த தவிப்பு அவருக்குள்ளே சென்று தாக்கத்தை ஏற்படுத்தி கவனிக்க செய்து, அது மட்டுமல்ல ஏற்கனவே கனவுல வந்து நித்தியமடின்னு சொல்லியிருக்கார். அப்ப இவர்களுக்கு எவ்வளவு குருபக்தி இருந்திருக்கணும்,
ஆழமான துளிகூட சஞ்சலம் இல்லாத சலனம் இல்லாத ஒரு பக்தி இருந்தால்தான் இதெல்லாம் சாத்தியம். நம்ம நமக்குள்ள நம்ம ஏற்படுத்திக்கிற நெருக்கம் அதுதான் வந்து எல்லாத்துக்கும் இறை நெருக்கத்தை குரு நெருக்கத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வந்து அதிகப்படுத்திக் கொள்ளுகிறோமோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம் வாழ்க்கையிலும் நடக்கும். எனக்கெல்லாம் இப்படி சொப்பனம் வரலையே, நானும் தானே பக்தி செலுத்துறேன், எனக்கெல்லாம் இப்படி அப்படின்னு இந்த இடத்துல கேள்விகளை கேட்டுக்கொள்ளும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, நம்முடைய உருக்கம் குறைவாக இருக்கிறது அல்லது நம்முடைய பக்திக்குள்ள அப்பப்போ சில கேள்விகள் வந்து செல்லுகிறது, சலனம் இருக்கிறது, சஞ்சலம் இருக்கிறது, பூரணமாக நம்ம வந்து நம்மளால் பக்தி செலுத்த முடியல, ஒரு உயர்ந்த நிலையிலேயே நிற்க முடியல, இந்த காய்ச்சல் வந்தால் எவ்வளோ டெம்பரேச்சர்னு பார்க்கும்பொழுது அது ஏறி ஏறி இறங்கும், அந்த பாதரச மட்டம் இருக்கு, அது நிலையாக ஒரு இடத்துல நிற்காது, சல் சல்னு ஏறி ஏறி. அதுபோல் இந்த வாழ்வியல் நம்மை வந்து பக்தியில் வந்து ஏற்றி ஏற்றி இறக்கி கொண்டிருக்கிறது. ஸ்திரமில்லாத காரணத்தினால நம்மக்கிட்ட பிழை இருக்கிறதுனால தான் அது நடக்கலையே தவிர புறத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் அறத்தில் இங்கே தான். இப்படிப்பட்ட தெளிவுகள் எல்லாம் நமக்கு இந்த வேலை ரொம்ப அவசியம். இந்த மாதிரி சம்பவங்கள்ல இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் அதுதான். இது போல இன்னொரு சம்பவம், சஷ்டி அப்படிங்கிறவருக்கும் அவருடைய வாழ்க்கையில் பாதுகை கிடைத்த ஒரு அற்புதமான சம்பவம், அது என்ன நாளை சொல்லுகிறேன். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.